வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாடுபடுற வயல் வேலையை விட சிறந்தது என்ன இருக்கு? மோச நாசம் இல்லாத பழைப்பு நம்ம பழம், அதை விட்டு போகலாமா? கேட்டியாப்பா, இனிமையாவது வேலை வெட்டிய பார்த்துக்கிட்டு ராசா மாதிரி வீட்டோட இரு. சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து கொடுங்க. எல்லாம் இருக்குமா? இதோ கொண்டு வரேன். இல்லம்மா, வீட்டுல பாட்டி காத்திருப்பாங்க, நான் வரேன். அப்போ அடிக்கடி வந்துகிட்டு இருந்த? கண்டிப்பா வரேன். சந்தோஷமாவே இருப்பேன், நீ மட்டும் என்னை விட்டு எங்கேயும் போகாதேப்பா. சாப்பிடப்பா, சாப்பிடு.
என்ன
ராமஞ்சமி தான் அங்கதான் இருக்கிறாரா? உட்காருங்க, அப்பாவுக்கு ஆள் அனுப்புறேன். ஒரு கப் காபி கொண்டு வா. வேண்டாம், உடம்பு கட்டிடும். இனிமே கெடுறதுக்கு இந்த உடம்புல என்ன இருக்கு? பரவாயில்ல கொண்ட. ஜூஸ் அனுப்புறேன். போலீஸ் தகவல் கொடுக்க வேண்டாம் நினைச்சேன், கொடுத்துதான் தீரணம் போல. இருட்டனுக்குள்ள ராமுவை கொண்டு வரல, உங்க தோலை உரிச்சு எடுத்துருவேன். நாடு அங்கே இருக்கான். மாமா வந்திருக்காரு. மாமா அவர் காதல விழப்போகுது. சொன்ன பயம் அன்னைக்கு நடந்துல சாரு, குளியா வந்திருக்கோம். உட்காருங்க, என்ன சாப்பிடுங்க? காஃபியா ஆரஞ்சு? ஆப்பிள் ஜூஸ் பாய். ஆப்பிள் ஜூஸ் போட்டா பேசுறா. வேதனைப்பட்டது முன்னாடி இப்படி வர்றது கேவலம் இல்ல. இவனை பார்க்காம இவங்க அக்கா அங்க பத்னியா கிடக்கிறான். ஐயோ பாவம். சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க. போன உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடும் மாப்பிள்ள. ஏறு. முதல்ல அவரை தவறா நினைச்சிருக்கு, மன்னிப்பு கேட்கவே இல்லை. பரவாயில்லம்மா, அவர் ஒண்ணு அப்படி தப்பா நினைக்க மாட்டாரு. தெரிய விட்டு பிள்ள, என்னம்மா அதை வத்துப்படுற? சே சே, சும்மாரம்மா பாவா. அவர் கண்டிப்பா வந்துடுவாரு, மறுபடியும் வந்துடுவாரு. என்ன துணிச்சல் உனக்கு? மாமன் அருவத்துலதான் இருந்தானா? இருந்தானா? என்ன விருந்து, என்ன பேச்சு, என்ன உல்லாசம், என்ன திட்டம்? தம்பி,
நான் தான் சொன்னேனே, அக்காளும் தம்பியும் திட்டம் போட்டு செய்த வேலை அவ்வளவு. தம்பி என்னடி நடிக்கிற புருஷன கூட உனக்கு தம்பி தானே முக்கியம். இவளை கட்டிக்கிட்டது உன் தலை விதிடா தம்பி, தலை விதி. ஏண்டி நீலி, உங்க அப்பனுக்கு ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டனே, அந்த பாவத்துக்காவது எனக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுக்க கூடாது? உனக்கு 100 ஏக்கர், உன் புருஷனுக்கு 100 ஏக்கர், எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா என்னடி கேடு இந்த பயலுக்கு? இப்பவே நான் எழுதின பத்திரத்துல கை நாட்டு போடணும். மறுத்த என்னடா முறைக்க? ஐயோ அடிக்காதீங்க, இவனை நீங்க அடிச்சிருக்கிற அடி கடவுளே மாட்டி விட கேவலம் இல்லையா? தாய் தகப்ப இல்லாதவனாச்சு, எங்க குலத்துக்கே ஒருத்தன் தானே இருக்க, இந்த சொத்து தானே உங்களுக்கு வேணும், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க, எத்தனை கையெழுத்து வேணுமோ போட சொல்றேன். ஆனா என் தம்பிய மட்டும் தயவு செய்து அழிக்காதீங்க. என்ன சொல்றான்? இப்பவே கேளு. கேக்குறேங்க. சரி என்ன சொல்லு தம்பி, உன் சொத்தை வேற யாருக்கு கொடுக்க போற? ஒரு பக்கம் பார்த்தா சித்தி அவங்க தம்பி, அதோடு உன் சொந்த அக்கா புருஷன் தானே அவங்க. கூட பிறந்த இந்த பாவி மேல மனசிருங்க, எப்படியாவது அவங்க சொல்றபடி கேளு. ராமு ராமு, உன்னை இழந்துட்டு என்னால உயிரோட இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. என்ன கதை பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ரெஜிஸ்டர் கொண்டு வர்றேன், அவன் மாத்திரம் கை நாட்டு போடல, அவன் உயிர் அவரது இல்ல, அவனுக்காக யார் வந்தாலும் சரி அவங்களும் ஒரு கை பார்த்துறேன். தம்பி எந்த துன்பத்தை தான் நான் தாங்க? மீனா மீனா, அது மாமா வந்துச்சு பாருமா, மாமாவும் பாருமா. மாமா 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 மாமா, படிப்பம் தான் என்னை விட்டுட்டு போன. என்ன பிரயோஜனம் நான் வந்த வழி அப்படி? உங்க அம்மா பெண்களின் தெய்வம், கணக்கில்லாத சொத்து சுகமெல்லாம் இருந்தும் நீங்க சந்தோஷமா வாழ முடியல. ஏருக்கு மாறா ஒரு ஆம்பளை வீட்டுல எத்தனையோ இயற்கை கோளாறுல இப்படி ஒண்ணு. யாரையும் ஒண்ணும் சொல்லாதப்ப, ஆனா நான் சாகுற வரையில நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடாத. போகலன்னு சொல்லு தம்பி. சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல. போக மாட்டேன். வாழ்வோ சாவோ இனி உங்களோட இருப்பேன்.
உங்களை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நல்ல மாமா. தம்பி அம்மா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாலே எவ்வளவு குறும்புத்தனமும் சுறுசுறுப்பும் படிச்சவனாவும் இருந்தான். இப்போ நல்ல வேலை செய்யறானே தவிர அந்த படிப்பு சுறுசுறுப்பு எதையும் காணும். நீதாமா அவன் மனசு புரிஞ்சு புத்தகம் கித்தகம் கொடுத்து படிக்க சொல்லி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். ஓ, ஓய்வு நேரம் எல்லாம் இனிமேல அறிவு பசிய உண்டாக்கி ரெண்டு பேருமே மேதை ஆயிடுறோம். அப்படியே செய்யுமா? உங்க மாமா கூப்பிடுறாரு, வரீங்களா? சீக்கிரமா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா? ஒன்னும் பேசாம அவங்க சொல்றபடி எல்லாம் கை நாட்டு போட்டு வந்துருப்பா. அத்தனையும் உங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தரேன். உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? இன்னைக்கு கூட இஷ்டம் இல்லை. பின்ன என்னையும் வரவழைச்சீங்க? நானா வரவழைச்சேன் மிஸ்டர் கஜேந்திரன். என்ன இதெல்லாம்? மன்னிக்கணும், பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. அடிக்கடி இப்படி மூளைக்கோளாறு ஏற்படும். மூளைக்கோளாரா? அப்படி இருந்தா எப்பவுமே ரிஜிஸ்டர் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் சட்டப்படி செல்லாது. வாங்க போறோம். Yeah.
அவனே பிச்சு எடுத்திருக்கிறான், நீங்க வேற அசைஞ்சீங்கன்னா ரொட்டி துண்டு மாதிரி சதை தனித்தனியா உண்டும். என்ன அநியாயம் ஐயா, பாவி பையன் சொந்த மாமேன கூட பார்க்காம இந்த கேதி பண்ணி வச்சு. அதே வேற ஒண்ணு இல்லைங்க, இவரும் மருமகன் நினைக்கல, அவரும் மாமே நினைக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்கிறாங்க. இவன் அடிச்சானே, அவன் உடம்புல இத்தனை கோடு விழுந்துச்சா ஐயா? அவருக்கு அடிக்க தெரியல, என்ன செல்லமா மொல்லமா அடிச்சாரு பண்ணிக்கலாம் ஒத்துக்கிறாரு. அவன் வரி குதிரை மாதிரி பண்ணி வச்சிருக்கான புலிப்பைய, அவன் கைய அடுப்புல வைக்க. அது வரைக்கும் அவன் சும்மா இருந்தா தானே. அம்மா அவுக்கு மின்னல் மாதிரி பறக்கல, அடி ஒன்னு ஒண்ணு கிட்டி மாறி விடல, அவனை பழி வாங்குறேன். இதுக்கு மேல காணாது தம்பி, மஞ்ச பத்து பிறந்த பாப்பா வேண்டாம், மஞ்ச பத்து மாசக்கணக்காகும் பிஞ்சு அள்ளி கொட்டுங்க. அது எரியும் ஐயா, எரிஞ்சாதான் அடங்கும். தலையப்பா ஐயா, போய் பழையா சத்தத்தை கட்ட வர போறேன். அது சவுக்கால் அடிக்கிறவனா? ஐயோ, என் உடம்புல சோறு இல்லம்மா. சிவன் 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 யாருங்க சிவன் குட்டா? கோழி கூவல, அதுக்குள்ள உங்க கூவல. பையா இத பத்தி நான் கவலைப்படாத, அவன் டிஃபன் கொடுக்க மாட்டான். ஏறு ஏறு, அவன் கொடுக்க மாட்டானா டிஃபன் இங்க வராதான்னு பாக்குறேன். என்ன சொன்ன? என்ன என்ன சொன்ன? கோழி கூவுதா? முட்டை கூ. எத்தனை நாளா இந்த அக்கா வேலை செய்யற இடத்துல ஆதரவு கிடையாதுல? எப்படி இருக்கு குஞ்சு கூவ சொல்லட்டுமா? ஒழுங்கா டிஃபன் சேரும்ல? இன்னுமா கொண்டாடல? நாலு முட்டை தோசை போடு.